हेलो एवरीवन वेलकम टू लेट्स स्टार्ट समेल இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் சால்னா இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா இன்னைக்கு வந்து நான் குக்கர்லயே செய்ய போறேன் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குக்கர் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா அது சூடு ஏறன உடனே ना वो और कल कपक कुछ मूणु टेबल स्पून अल्वक सेक ना सेको इवलता इकमेल नम्बर देव अद वो ब्रिंजी इले और तुं पट अद ना मूणुल नालु क्राबु रेलका इतपोट ना परीजद नम्बर वो वंगयम வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயத்தை நல்ல பொடி பொடியா அரைஞ்சு வச்சிருக்கேன் இதுல என்ன நம்ம நிறைய காய் சேர்க்க போறதுனால நான் வெங்காயம் எல்லாம் கம்மியாவே சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும்ங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறணும் அதாவது ரொம்ப கோல்டன் பிரவுன்லாம் வேணாம் அதாவது கண்ணாடி மாதிரி தெரியும் பாருங்க ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அது கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன் ऐसा अब नमुक कुछ कारम इटा कीरी पटना नमुक कारम कुछ इंगों इतें कणाड़ी मारे वं इम कल और ना वो पिची सेतुक्रेमे करवेपिल किली पट्टी वो वासम ना वो अब नमुक वासम इतकूड वो टी स्पून अल्व के इंजी पूंड पेस्ट இதையும் சேர்த்து நல்ல அந்த இஞ்சி பூண்டோட வாசம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா போணும்ங்க அதாவது ஒரு மாதிரி மணமா வரணும் அந்த பச்சை வாசம் போணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும்ங்க அந்த பச்சை வாசம் இருந்ததனால குழம்போட டேஸ்ட் எல்லாமே மாறிடும் இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்திருச்சு இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன்க்கு குறைவா அதாவது ஒரு 2 பிஞ்ச் அப்படினு வெச்சுக்கோங்க அந்த அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நம்ம கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கலாம் ஏனா எல்லாமே பச்சை வாசம் போணும் கொஞ்சம் அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும் பாருங்க நான் கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கறேன் இத நல்லா வதக்கி எடுத்துட்டதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து நான் ரெண்டுல இருந்து மூணு தக்காளி எடுத்துக்கலாம் பெருசா இருந்தா ரெண்டு சின்ன சின்னதா இருந்தா மூணு தக்காளி எடுத்துக்கலாம் இது வந்து சப்பாத்தி பரோட்டா பரோட்டாக்கு சூப்பரா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் செஞ்சேன் தோசைக்கு இன்னுமே சூப்பரா இருந்ததுங்க தோசைக்கு நல்லா இருக்கும் இட்லிக்கு வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு இப்போ பாருங்க நல்லா வந்து அந்த தோல்லாம் பிரிஞ்சி இளஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து மிளகாய் தூள் இது வந்து நம்ம வீட்ல அரைச்சு வெப்பல சாம்பார்க்கெல்லாம் போடுவோமே சாம்பார் புளி குழம்புக்கெல்லாம் அந்த மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து நம்ம தனி மிளகாய் தூள் இருக்குல்லங்க அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எனக்கு இதுவே காரம் கரெக்டா இருந்தது நீங்க கொஞ்சம் காரம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா இத வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் அப்புறம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போதும் ஏன்னா அப்புறம் ரொம்ப ஸ்பைசியா இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு மட்டும் நம்ம கடைசியா பார்த்துட்டு நம்ம தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனம் கொஞ்சம் போட்டும் இப்போ நம்ம இதல காயெல்லாம் சேக்க ஆரம்பிச்சிரலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அரைஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து வேக வைக்காததுங்க பச்சை உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கேரட் ஒரு 8 ல இருந்து 10 போல பீன்ஸ் அதாவது கம்மி குவாண்டிட்டிக்கு இந்த அளவுக்கு செய்யலாங்க இப்போ ஒரு 3 பேர் 4 பேருக்கு இது ஓகேவா இருக்கும் நிறைய பேருக்கு சேரிங்கனா இது அப்படியே டபுளா பண்ணிக்கோங்க அப்ப அளவுகள் எல்லாம் கரெக்டா இருக்கும் இப்போ இதையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இது இந்த மாதிரி வதக்கும்போதே நமக்கு வந்து காய்கறி எல்லாம் கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துரும் இப்போ அதை இப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து நான் ஒரு தனியா ஒரு கடாய் எடுத்துட்டேங்க அதுல கொஞ்சமா எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கூட கம்மியா எண்ணெய் அத சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கேன் நான் இன்னைக்கு இதுல வந்து இது காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கு அப்புறமா அஞ்சு முந்திரி பருப்பை நான் வந்து உடைச்சு வச்சிருக்கேன்
இதெல்லாம் இதுக்கு போதும் இது நல்லா பாருங்க இப்ப பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே நல்லா இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து சேக்கணும் இப்ப பாருங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது பாருங்க எண்ணெயில அது பொரியிறது நல்லா தெரியுது நமக்கு பபிள்ஸ் வருது இப்போ வந்து இதல நம்ம எள்ளு வந்து கொஞ்சம் கடைசியா தான் சேக்கணும் நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்துர்க்கேன் அது வந்து ஒரு டீஸ்பூன் நீங்க எள்ளு இல்லன்னா நீங்க வந்து கசகசா கூட சேக்கலாம் என்கிட்ட கசகசா இல்ல அதனால நான் வந்து எள்ளு சேர்த்துக்கறேன் கருப்பு எள்ளு கூட சேக்கலாம் நல்லா இருக்கும் அது சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் வறுத்திட்டு இப்போ கடைசியா இதல அரை மூடி தேங்காய்ங்க இத வந்து நான் திருவி எடுத்துட்டேன் தூர்வுன தேங்காவை நல்லா போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நம்ம தேங்காய் சாதத்துக்கெல்லாம் வறுக்குறோம் பாருங்க அந்த மாதிரி இது நல்லா கலந்து கொஞ்சம் கலர் மாறணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இத இப்போ பாருங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம நமக்கு கலர் மாறிறது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும்ங்க கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டா ஒரு பிரவுன் மாதிரி கோட்டிங் மாதிரி வரும் இல்லனா அது அப்படியே உதிரி உதிரியா ஆயிடும் தேங்காய் ட்ரை ஆவனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம தேங்காய் சாதம் செய்றவங்களுக்கு தெரியும் அது இந்த பாருங்க இப்ப உதிரி உதிரியா வந்துருச்சு இதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வறுக்க கூடாதுங்க இதுல இருந்து எண்ணெய் பிரியற மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற விட்டுறணும்ங்க ஆறனதுக்கு அப்புறம் இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி சேர்த்து அரைச்சு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும் இப்போ இத நம்ம ஆற விட்டுறலாம் அப்படியே இப்போ இந்த காய் இருக்குல்ல அத வச்சிருக்கேன் இப்ப பாருங்க அந்த தேங்காய் பேஸ்ட் ஆறன உடனே நம்ம அரைச்சு இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளவு நமக்கு வந்து தண்ணியே வேணும்னா நம்ம நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் இல்ல கொஞ்சம் கெட்டியா தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா நம்ம கொஞ்சம் கெட்டியா கூட வெச்சுக்கலாம் இந்த குழம்பை வந்து மிக்ஸி ஜார க்ளீன் அதாவது க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து சேர்த்துக்கிட்டேன் அதல கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம்ல அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணவேணாம் இது கூடவே வந்து நான் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துனங்க ஏன்னா ரொம்ப கெட்டியா இருக்குது அப்புறம் நம்ம குக்கர்ல விசில் வைக்கிறப்ப வந்து அது கறிய ஆரம்பிச்சிடும் கீழே அடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப பாருங்க இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்தேன் இப்ப உங்களுக்கு கரண்டி வச்சு காமிக்கிறேன் பாருங்க நல்லா தள தளன்னு இருக்கு இந்த மாதிரி இருந்தா நமக்கு வந்து தோசை பரோட்டாவுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருந்தது அப்படியே ஹோட்டல் சால்னா மாதிரி அதாவது ஹோட்டலில் வெஜ் சால்னா நம்ம வாங்கி சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் இதுக்கு வந்து அரைக்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க நம்ம எம்டி சால்னா இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் அதில் வந்து அரைச்சி சேர்த்துருப்போம் எல்லாத்தையும் இது வந்து அரைக்க வேணாம் நல்ல பொடியாக அரைஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வச்சு மூணு விசில் கரெக்டாக மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாமே கரெக்டாக குக் ஆகி கிடச்சிரும் இப்போ பாருங்க விசில்லாம் முடிஞ்சிடுச்சு ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா அந்த சூடு இன்னும் இருக்குது தக தகான்னு அப்படியே கொதிக்குது நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்களா எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு நான் அதனால தான் எண்ணெயை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் நம்ம தேங்காய் பேஸ்ட் அதை சேர்க்குறப்போ அது வெந்து வெந்து அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரியும் அதனால் எண்ணெயை வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வெஜிடபிள் சால்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் செஞ்சிட்டே இருந்தோன்னா நமக்கு அப்படியே மனப்பாடமாயிரும் எனக்கு இந்த எம்டி சால்னா வந்து அப்படியே மனப்பாடமாகவே இருக்கும் ஆனால் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அரைச்சி அப்புறமா சேர்ப்போம் இதில் வந்து வெங்காயம் தக்காளியை நம்ம அப்படியே முழுசு முழுசாக சேர்க்க போகிறோம் அப்போ வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதோட என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை இங்கே பின் பண்ணுறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ Bye.